நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே கோடி வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரம். வைரம் அப்படின்னு சொன்னாவே ஒரு கிரேஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, வைரம் வச்சுருக்கவங்கள நம்ம பார்த்தாலே ரிச்சஸ்ட் பீப்புள் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தாட் வந்துடுது நமக்கு. அதுக்கு காரணம் என்னென்னா அதோடைய மதிப்பு அந்த அளவு இருக்குங்க. அப்படிப்பட்ட வைரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட வைரம் எங்கேருந்து கிடைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூமிக்கடியில் புதைந்து போன இறுகியான நிலக்கரியிலிருந்து தாங்க நமக்கு அந்த வைரமே கிடைக்கும். பூமிக்கடியில் நிலக்கரியானது கொஞ்ச நாள் கழித்து ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் அழுத்தத்தினால வந்து அது வந்து வைரமாக மாறுதுங்க. அப்படிப்பட்ட வைரம் பூமிக்கடியில் எவ்வளோ தூரம் இருக்கும் நீங்கள் என்றைக்காக கெஸ் பண்ணியிருக்கீங்களா? ஒரு 2 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர் அப்படி இல்லைங்க. 2 கிலோமீட்டரில் நமக்கு நிலக்கரி கிடைக்கும். அதே இது 90 கிலோமீட்டரில் நமக்கு வந்து வைரம் கிடைக்குதுங்க. அப்படின்னா எல்லா பக்கமும் அந்த வைரம் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிடையாதுங்க. எல்லா பக்கமும் வைரம் கிடைக்காது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் மத்திய பகுதியிலையும் தெற்கு பகுதியிலும் அதிக அளவு வைரம் கிடைக்கதா சொல்லப்படுதாங்க. அது மட்டும் இல்லை, கனடா, இந்தியா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, பிரேசில் ஆகிய நாடுகளிலும் வந்து வைரம் பெருமளவு கிடைக்குங்க. வருஷத்துக்கு வருஷம் ஏறத்தாழ 130 மில்லியன் கேரட், அதாவது 26,000 கிலோகிராம் வைரம் வந்து அகழ்ந்தெடுக்கப்படுதுங்க. இப்படி மதிப்பு அதிகம் உள்ள இந்த வைரம் பண்டைய காலத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. ஏன்னா இதை விளம்பரம் பண்ணி தான் சேல்ஸ் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்பவே முடியாது. இதை கண்டுபிடிச்ச நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரம் பண்டைய காலத்தில் வந்து ஒரு மத சின்னமாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ராசிக்கல்லாகவும் நிறைய பேர் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நவரத்தினங்களில் ஒன்றாகவும் இந்த வைரம் இருக்குங்க. வேலைப்பாட்டு கருவிகளில் வந்து அதிக அளவு இந்த வைரம் பயன்படுத்திகிட்டு வந்திருக்காங்க. இதோடைய தேவையை அதிகரிக்க இதோடைய மதிப்பும் அதிகரித்து கொண்டே இருந்ததுங்க. உலக பொருளாதாரத்தின் வளர்ச்சி காரணமாகவும் புதுமையான விளம்பர பிரச்சாரத்தின் மூலமாகவும் வந்து வைரம் வந்து 19ஆம் நூற்றாண்டில் வந்து மேலோங்கி இருந்ததுங்க. மேலோங்கி இருந்த வைரத்துக்கும் ஒருத்தர் வந்து விளக்கம் கொடுத்தாரு. அந்தோனி லெபாய்சர் என்பவர் வந்து 1772ஆம் ஆண்டு வந்து இதை வந்து நிரூபிச்சே காட்டியிருக்காருங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைரத்து மேலே லென்ஸை வச்சு சூரிய கதிர்கள் அது வழியாக வைரத்து மேலே படும்படி வைத்து வைரம் வந்து எரிந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியாகிறத காமிச்சிருக்காருங்க. அதாவது நம்ம தங்கத்தை வந்து ஹீட் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா திரவமாக மாறுங்க. அதே இது வந்து ஒரு வைரத்தை நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னிங்கன்னா அது வந்து புகையாக போயிருங்க, கார்பன் டை ஆக்சைடாக வெளியேறிடும். வைரத்துக்கும் உள்ள தங்கத்துக்கும் உள்ள வித்தியாசம். வைரம் அப்படிங்கிறது ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அது ஒரு கார்பன் வகையை சார்ந்தது அப்படிங்கிறத வந்து நிரூபிச்சாருங்க. அவர் யாருன்னா அந்தோனி லெபாய்சர் அப்படிங்கிறத வந்து நிரூபித்து காட்டினார். கடினமான வைரம் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அதோடைய அரிப்புக்கு எதிர்ப்பு தன்மை பொறுத்து வரையறுக்கப்படுகிறது. வைரம் அப்படின்னு சொன்னாவே மிகவும் கடினமான பொருள்னு நமக்கே தெரியும். அந்த கடினமான வைரத்தை வந்து எப்படி சேஃபாக வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வைரத்தை கட் பண்ணது வந்து மற்ற வைரத்தாலையும் நம்மளால் கட் பண்ண முடியும். ரொம்ப கடினமான வைரத்தை நானோ கிறிஸ்டலின் வைரக்கூட்டின் மூலமே மட்டுமே கட் பண்ண முடியுங்க. வைரத்தோடைய இயல்பு என்னன்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா வைரம் மேலே வந்து தண்ணியை தொளிச்சோம்னா அது வந்து கண்டிப்பாக அப்சர்வ் பண்ணாது, அப்படியே வந்து விலகி விழுந்துடும். அதே வைரத்து மேலே வந்து ஒரு எண்ணெயை விட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணி மேல் பரப்பு ஃபுல்லுமே வந்து எண்ணெயை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிடும். இது என்னென்னா செயற்கையாக நம்ம வந்து வைரத்தை உருவாக்கும் போது இந்த மாதிரி வந்து ஆயிலை யூஸ் பண்ணி தாங்க அதை கட் பண்ணி எடுக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய தொழிற்சாலையில் வந்து கண்ணாடியை கட் பண்ணுவதுக்கும் வந்து வைரங்களை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வைரங்களுக்கும் இந்த வைரங்களும் வந்து டிஃப்ரென்ஷியேட் உண்டுங்க. ஏன்னா நான் சொல்கிறது வந்து இயற்கையான வைரங்கள், பூமிக்கடியிலேருந்து கிடைக்கிறது நமக்கு இயற்கையான வைரங்கள். ஆனால் தொழிற்சாலையில் கண்ணாடி நம்ம சேஃபுக்கு ஏற்ற மாதிரி பண்ணதுக்கு வந்து செயற்கையான வைரங்களை வந்து தயார் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி தகவல் நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தெரிஞ்சுப்போம், நிறைய விஷயம் தெரிஞ்சுப்போம். பாய், சி யூ நெக்ஸ்ட் வெளியே சந்திப்போம்.